அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்பதிவில் பார்க்க போகிறது வசிய திலகம், அதாவது வசியம்மை. நம்ம ஒரு ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகிறோம்னா அந்த காரியத்தில் நாம் வெற்றி பெறணும், சக்தி ஆகணும், அந்த காரியம் நல்லபடியாக நம்ம கைகூடி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வசிய திலகம் மிகவும் உபயோகமாக இருக்கும். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். நான் சொல்ல போகிற பொருட்கள் எல்லாமே சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும், நேராக அங்கேயே கேட்டு வாங்கிக்கங்க. அம்பர் இது வந்து 1 கிராம் வாங்கிக்கோங்க. கோசாரணை 1 கிராம், கஸ்தூரி 1 கிராம், புணுக்கு 1 கிராம், ஜவ்வாது 1 கிராம், பச்சை கற்பூரம் வந்து 2 சிட்டிகை. இது எல்லாத்தையும் வாங்கி கல்வத்தில் போட்டு சுத்தமான தேன் இருக்கீங்களா, அதையும் நாட்டு மருந்து கடையில் கேட்டு கூட வாங்கிக்கோங்க. அந்த தேனை 1 டிராப்பாக அந்த கல்வத்தில் விட்டு மை போல் அரைக்கணும். அரைக்க அரைக்க அது பார்த்தீங்கன்னா மை போல் வந்துடும். குறைஞ்சது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் அரைங்க, அந்த பதத்துக்கு வந்துடும். அரைச்சி முடிச்சுட்டு அது கல்வத்துலேருந்து எல்லாத்தையும் வழித்து எடுத்து வெள்ளி செம்மொழி இருக்கு இல்லைங்களா, அதில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி வெள்ளி செம்மொழி இல்லை அப்படின்னா கூட வெள்ளி டப்பா அந்த மாதிரி ஏதாவது அதில் எடுத்து இந்த மையை வச்சுக்கிட்டு பூஜை ரூமில் வச்சு நான் சொல்ல போகிற மந்திரத்தை 1 நாளைக்கு 21 முறை ஜெபிச்சுட்டு விநாயகப் பெருமானை தியானிச்சுட்டு இந்த மையை நெத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சித்தியாகவும் கைகூடும். அதுக்கான மூல மந்திரத்தை சொல்கிறேன். ஓம் ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் சர்வலோக வசியமாக சுவாகா என்ற மந்திரத்தை 21 முறை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மந்திரத்தை உபயோகிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இதோட பவர் அதிகமாக வரைக்கும் செஞ்சு பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் மச்சமுனியை போற்றி.